மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம், அப்புறம் அதே தலைப்புல இன்னொரு அஞ்சு போடுவாரு, அதுல ரெண்டு வித்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தலைப்பு. ஏன்னா வாங்கிட்டு போறோம் அங்க காப்பி அடிச்சிருவாங்க. இந்த முதல்ல ஒரு அஞ்சே பத்த விக்குது, அதான் விக்குமே தவிர பாக்கி ஊர்ல அந்த ஊர்ல ஒண்ணு வாங்கிட்டு போவாங்க. அவங்க ரைட்டர் எல்லாத்தையும் இருக்கிறது காப்பி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீடியா வேல்டுங்கிற ஒரு தனியார் நிறுவனம், அங்க உள்ள நடப்பு இங்க உள்ள நடப்புக்கு அது பொருந்தமா நீங்க பாத்துக்கணும் அவங்க சொல்லணும். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில மீடியா வேல்டுல போடுற செய்திகள் 50 ரூபா 55 ரூபா 45 ரூபா விற்பாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த 6 சிடியையுமே எவ்வளவு கொடுத்தோம், 6 சிடி 90 ரூபாய் கொடுத்தோம், இல்ல அங்க 120 ரூபாய் கொடுத்தோம். 6 சிடி என்ன செஞ்சோம், 120 ரூபான்னு கொடுத்தோம். இந்த 6 சிடி உண்மை மட்டும் சொல்லுவோம் இருக்குல்ல, 120 ரூபாய்க்கு நாங்க கொடுத்தோம். அதே கேள்விதான் இங்கேயும் வருதுன்னு வைங்களேன், அந்த சிடியை வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறோம், 300 ரூபாய் 6 சிடிக்கு. நான் என்ன சொல்றேன் கேட்டா, இந்த குற்றச்சாட்டு என்று ஒரு தேட்டம் வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய மக்கள்கிட்ட போய் சென்றடைவது தேவைகள் அதிகரிக்கும். இப்ப உதாரணமாக இந்த 6 சீட் நாங்க போட்டோம்ல, அது எவ்வளவு காப்பி போட்டோம்னு சொன்னா, எத்தனை பிரதிகள் போனுச்சுன்னு சொன்னா, முதல்ல போட்டு நாங்க 100 செட் தான் தயாரிச்சோம், 100 செட்டுன்னா 600, கிட்டத்தட்ட ஒரு 1000 செட் வரைக்கும் போக 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 1000 6000 ஆச்சு ஒரு ஒரு செட்டு. அவ்வளவு போகக்கூடிய நேரத்தில் அந்த காப்பி ரெக்கார்டு செலவு எல்லாமே குறைஞ்சு போயிடும். 6000 காப்பிகள் ஒரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பொருள் 6000 மீது மக்கள் தேர், அது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுல. உதாரணமா தௌஹீதுங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்கிறது விரும்புவாரு, மதுகப்புங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்கிற விரும்புவாரு, தரிக்காங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்கிற விரும்புவாரு, இது எப்படின்னா இதையே எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விரும்புறோம். என்ன பிரச்சனை, அந்த ஒரே ஒரு மேட்ரு நடந்து போச்சு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விரும்பும்போது அதிகமான காப்பீஸ் வந்து புஸ்தகமா இருந்தாலும் நோட்டீஸா இருந்தாலும் சிடியா இருந்தாலும் அதை ரெக்கார்டு பண்றதுக்கு ஒன்னு போட்டு 50 ரெக்கார்டு பண்ற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் 50 ரெக்கார்டு பண்றவங்க தான் கட்டுப்படியாகும். ஒன்னு போட்டு ரைட்டர் பண்றான அதுக்கு 5 ரூபா கேட்பான், 50 போட்டு பண்றதுக்கு வந்து 50 ரூபா கேட்பான், ஒரு காப்பி ரெக்கார்டு பண்றதுக்கு 1 ரூபா அடக்கமாயி போயிடும். இந்த மாதிரி அதிகமா போன காரணத்தினால 120 ரூபாய் கொடுத்தும் கூட அதுல ஒரு 30 ரூபாய் ஜமாத்து கிடைக்குது. நாங்க போட்டதுல 15 ரூபாய் ரெக்கார்டிங் செலவு எல்லாம் உள்பட வெறும் 15 ரூபாய் அடக்கம் ஆகுதுங்க, 90 ரூபாய் ஆகுது. அந்த சீடியை மக்களுக்கு கொடுக்கறோம், அதுல ஒரு 30 ரூபாய் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அதிகமாக மக்கள்கிட்ட மூவ் ஆகக்கூடியது வந்து எப்போதுமே குறைச்சு விற்குங்க, குறைஞ்ச ரேட்டு கொடுக்க முடியும். அது வியாபார ரீதியாக குறைந்த காப்பிகள் போகுமே ஆனால் அதனுடைய ரேட்டு அதிகமாயிருக்கும். இந்த ஒரு வகையில நாங்க செஞ்சதுக்கு நியாயம், நாளைக்கு இது வரலாம்ல. அது போக ஒரு சகோதரன் வந்து அந்த தனிப்பட்ட முறையில் அந்த ஷேக்குங்கிற சகோதரன் பேர் நான் சொன்ன இருக்கணும், 3 பேர் தமுக உருவாக்கும் பொழுது பணத்தை அள்ளி தந்தாங்க. அந்த சகோதரனுக்கு நம்ம உண்மையை விளக்க வேண்டி இருக்கிறது. இந்த வகைக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், ஒரு பெரிய தொகை தர்றேன் வாங்கி அவர் ஃப்ரீயா வேற கொடுத்தேன், ஃப்ரீயா வேற அவர் தனிப்பட்ட நபர் அவர் கொடுத்த நம்ம கேட்க இயலாது. நம்ம வசூல் பண்ணி உங்கள்ட்ட 5 மதமா வசூல் பண்ணி அதை போய் நீங்க பரப்புறது நீங்க குற்றம் சொல்லலாம், அதுக்குமே ஒருத்தர் ஒரு தொகையை தந்தாரையானால் அது மாதிரி பரப்பலாம். இப்ப ஜேடில ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற அவங்க விளக்குவாங்க. அரே சார், அல்ஹம்துலில்லாஹ் சார், ரொம்ப உண்மையிலேயே அவங்களுடைய ஆர்வத்திற்கு இந்த கிளாரிபிகேஷனுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நானும் அவங்க சொன்னேன், அதாவது முத முத அந்த நியூஸ் வந்த உடனே தமுக தலைவர்கள்ட்ட இருந்து இங்க வந்துச்சு, தமுக அலுவலகத்தை கைப்பற்ற பிஜே சதி முறியடிப்பு, யார் பரப்புனா, நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பல. அடிபட்டு அந்த செய்தி வந்த உடனே அடுத்த செகண்ட் எல்லா எஸ்எம்எஸ்லயும் வந்துச்சு, எல்லா எஸ்எம்எஸ் எனக்கு தான் அனுப்புனாரு, அப்துல் ஹாதி செயலாளர் தமுக உடைய இன்றைய செயலாளர் அனுப்புனாரு, எல்லாத்துக்கும் அனுப்புனாரு, சதி முறியடிப்பு, பிஜே உடைய சதி முறியடிப்பு. அங்கிருந்து ஜவாஹர்லால் என்ன அனுப்புனாரோ அது டிட்டோவா அப்படியே எல்லாத்துக்கும் அனுப்புனாரு. அதுக்கு நான் தான் அனுப்புன, அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறான், பொய்யர்கள் மேலும் அல்லாஹ் நாசமாக்குவான், அல்லாஹ் நாசமாக்கட்டும், பொய்யர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த மெசேஜ் ஒரு ஆள் பாக்கி இல்ல, அந்த மெசேஜ் ஃபசலுல்லாஹிக்கு போய் அவன் எல்லா எங்கெங்கெல்லாம் பார்த்தாரோ எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சாரு, ஒரு இடம் பாக்கி இல்ல. அன்னையில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களுடைய நம்பர்களை அப்பதான் உணர்வுல வந்துருந்துச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள நம்பர் ஒருத்தம் பாக்கி இல்லாம எடுத்து அனுப்புனாரு. அதுல ஒரு சகோதரன் போன் போட்டு, நீ யாரா எங்களுக்கு அனுப்புறதுக்கு, மரியாதையோட கேட்கல, நீ யாரு, உனக்கு தமுக என்ன சம்பந்தம், நீ யாரா எங்களுக்கு அனுப்புற, போலீஸ்ல குடிச்சு கொடுத்துரும் பட்டுவான், இதோட உற்று, நீ ஏன் எங்க நம்பருக்கு அனுப்புற, அந்த அளவுக்கு விஷமத்தனம் பரவுச்சு. அப்ப அதனுடைய நிலை என்ன, அடி வாங்கி இருக்கிறோம் நாங்க, எல்லா விதத்திலும் கேவலப்பட்டு போயிருக்கிறோம்,
அவர் மேல ஒரு கிட்ட சொல்லப்படக்கூடாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின இந்த அசிங்கத்துக்கு எங்களுக்கு காதல நாங்க என்ன செய்தியை கேட்டோமோ அதை எங்கள்ல இருந்து ஆர்வமான சில சகோதரர்கள் உடனே அதை அடுத்து மக்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிற ரீதியில விட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதான் விட்டாங்க. அப்போ கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது ஒன்னுண்டா ரெண்டும் பாங்க, அப்படியே திட்டமா புள்ளிக்கு புள்ளி வச்சு பேச முடியாது. ஆனா அதை விட்டோம், என்ன விட்டாங்க அப்போ அதை நம்ம கூட கேட்கல, விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே உடனே அவன் சொன்னா அதெல்லாம் விடக்கூடாது, அதை உடனே நிறுத்து நிறுத்திட்டாங்க. நம்ம யாரையும் பொறுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டர், எல்லா இடத்துலயும் நோட்டீஸ். அப்ப அந்த வார்த்தையில கூடுதலாக்கா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சொன்னதுல சொல்லியிருந்தோம். ஆனா 40 குண்டர்கள் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தாங்க, அவதே மாதிரி சொன்னதை நம்ம சொல்லிட்டோம். ஆனா அடிச்சாங்க, எல்லாரும் ஒண்ணா நின்றாங்க, அடிந்தாங்க, பேசுந்தாங்க, எல்லாமே அந்த பேட்டில இருக்கு. அதுல சொன்னதுல ஒரு ஆள் சொன்னா அப்படியே என்ன பத்தி சொல்றாருன்னா நான் அதே வார்த்தையை பேச முடியாது. அவர் சொல்லிட்டார், அதுல வந்து திட்டமிட்டு பொய்ய பரப்பன ஒரு விஷயத்த ஒண்ணு அவங்க பரப்புனாங்க, அவங்க விஷயங்களை சொல்லி எல்லாரும் நம்ம மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி நிக்கிறாங்க. அந்த களங்கத்துக்கு இதுதான் உண்மை அப்படிங்கறத வெளியிட்டாங்க. ஒரு குரான் கேசட்டை வெளியிட மாட்டேங்கிறீங்களே, ஒரு சீரியை வெளியிட மாட்டேங்கிறீங்களே. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இதையே மாசம் மாசம் வெளியிட்டுகிட்டே இருந்தா நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. அந்த நிமிஷத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக அவங்க ஒரு 100 சீடி அடிச்சு கொடுத்தாங்க. போட்டதுல ஏற்பட்ட ஒரு தவறு, மக்கள் வித்தியாசமா விளங்கிட மாட்டேங்கிறாங்க. அதாவது அலாவுதீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடிபட்டது என்பது இருக்குல்ல, அது வந்து அதாவது எனக்கு சொல்வதற்கே இதா இருக்கு. எப்படி இது, அதாவது ஆணுறுப்பு ஒண்ணு இருக்குமா, அது கீழே இந்த விதப்பை இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்குது. அவருக்கு வந்து விதப்பையில தான் மிதிச்சாங்க, விதப்பை நல்லா கவனிக்கணும், முட்டுக்கால வச்சு விதப்பையில வந்து தான் மிதிச்சாங்க. விதப்பையில தான் அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில வேலை செய்யறவர் சொல்லி அவங்களுடைய பத்திரிகையில ஆணுறுப்புன்னு எழுதிருந்தாங்க. ஆணுறுப்பில நாம கேட்டோம் டாக்டர்கள்ட்ட, ஆணுறுப்பில் எந்த காயம் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு அவங்க எழுதிருந்தாங்க அவங்களுடைய பத்திரிகையில. நம்ம விதைங்கிறதுக்கு ஆணுறுப்புங்கிறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஆணுறுப்புல ஒரு காயமும் இல்லைன்னு நாங்களும் சொல்றோம். ஆணுறுப்பை எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா ஆணுறுப்புல ஒண்ணுமே இல்ல. இந்த விதை கொட்டங்கிறாங்க அப்படி சொன்னா புரியுமா, அதுல வந்துதான் அவரை விதிச்சாங்க. கேளுங்க, என்னத்துக்கு இதை உணர்வுல சொன்ன நீங்க விளங்கிக்கணும். உணர்வில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா, அவர்கள் மறுப்பு என்ற பெயர்ல நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம், அவருடைய ஆணுறுப்பில் எந்த ஒரு காயமும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு எழுதிருந்தாங்க. நல்லா கவனிக்கணும், அதுக்கு பதில் எழுதணும், ஆணுறுப்பில் காயம் என்று நாங்கள் சொல்லவில்லை. பாயிண்ட் வழங்குதா, அதுதான் பிரச்சனை, அதுதான் அங்க எழுதணும். இதை வந்து இதை நாங்க அப்ப எழுதும் போது கூட நான் நினைச்சேன், இது எத்தனை பேருக்கு விளங்கு, இந்த விதை கொட்டை இப்படி எல்லாம் எழுதிருவோமான்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல, அதாவது சொன்னாரு கொஞ்சம் நாகரிகமா இருக்குது இந்த விலங்குல பாருங்களேன். குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அடிபட்ட அந்த அந்த விதை விரையில என்ன இருக்குன்னு கேட்டிருந்தால் டாக்டர்கள் வீக்கம் அடுத்த அவர் கேட்டிருக்கணும். ஒருத்தன் எத்தி இப்படி முட்டுக்கால மிதிச்சா அந்த இடத்துக்கு தான் வரும். ஆணுறுப்புல பட்டாலும் ஒன்னாவல், ஆணுறுப்புல பட்டாலும் அதுலதான் பிரச்சனை ஏற்படுமே தவிர ஆணுறுப்புல ஏற்படாது. அதுதான் அங்க சொன்னமே தவிர அதை விளைக்கணும். ரத்தம் வடிந்தது என்பது கழுத்தில் தான் ரத்தம் வடிந்தது தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆணுறுப்புல இருந்து ரத்தம் சொட்டியதுன்னு அங்க சொல்லவில்லை. ஆணுறுப்புலையும் அந்த அந்த சொல்லு போய் என்ன செய்வோம் கேட்டா, சில நேரங்களில் இதுக்கு பேர அதை சொல்லிவிடுவோம், அதுக்கு பேர கேட்டு போய் நீங்க சொல்லும் போது இந்த சகோதரன் பண்ணுவாரு ஆணுறுப்புல அடிச்சு விட்டாங்களா, பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த விஷயத்தை சொல்லும்போது முட்டுக்கால்னால அடிச்சு விதையில அடிச்சுட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, விதை ஆணுறுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பொருள் மாதிரி நினைத்துக்கொண்டு, எல்லாம் தனித்தனி பொருள் தான், அது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம், ஒரு பொருள் மாதிரி நினைச்சுட்டு ஒரு செக்ஸே நீங்க எடுத்துக்கிற விளக்கத்துக்காக சொல்றேன். அப்படி சில சகோதரர் என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்து ஆணுறுப்புல அடிச்சு விட்டாங்களான்னு சொல்லிருக்கலாம். உணர்வுல ஆணுறுப்புல இல்லைன்றவனே என்ன பண்ணிட்டீங்க, ஆணுறுப்புட்டாங்க ஆணுறுப்பு இல்லைன்ட்டாங்கன்னு வந்துருச்சு. சரியா, இது எங்க மிஸ்டேக். அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால், இந்த மாதம் தேதியில 92 பேரா 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாவின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ்வின் ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.